தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேள்வி பதில் என்ற தினந்தோறும் நிகழ்ச்சியிலே இந்த நாளிலே அஞ்சாவதாக எலன்ஜி ஒயிட் அம்மையார் என்ற அந்த அம்மாவை செவத்திட்டே சபை முழுவதும் தீர்க்கதரிசியாக ஏற்றிருக்காங்க. அவங்க நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்க வந்து விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. செவன்த் டே சபைக்கே அந்த அம்மா தான் தீர்க்க தரிசின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அந்த அம்மாவை ஏன் ஏற்றுக்கிறல, அந்த அம்மாவை ஏன் புறக்கணிக்கிறீங்க என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்னுடைய தாழ்மையான பதில் என்னவென்றால், அப்படி அந்த அம்மாவை தீர்க்க தரிசியாக ஏற்றுக்கிறோம்னா ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் ஒவ்வொரு தலைவரை தீர்க்க தரிசியாக வச்சுருக்கான். இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டா எண்ணிக்கை இல்லாத அளவில் ஸ்தாபனங்கள் இருக்குது. அங்கங்கே அவங்க அவங்களுக்கு தலைவர்கள் உண்டு, பவுண்டர்கள் உண்டு, அதாவது அடிப்படை உபதேசம் உண்டு, அவங்க அவங்களுக்கு கொள்கை உண்டு, கமிட்டி உண்டு, அங்கங்கே கூட்டங்கள் உண்டு. ஏன்னா உலக அளவில் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்டியானிட்டி தான் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டி வந்து முழுசாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவரை தலைவராக்கி அப்படி வரவிடாத அளவில் அவனே ஜனங்களை இயேசுவின் பேரால் நிறுத்தி இயேசுவின் வழியில் போகப்படான்னு ஒவ்வொரு வசனத்தை ஒவ்வொருத்தனாக கிழிச்சிக்கிட்டு இந்த பைபிளில் ஆளுக்கு ஒரு தாளை கிழிச்சிக்கிட்டு வச்ச மாதிரி தான். ஒற்றுமையாக இருந்தால் எப்படி இருக்குது, கிழிக்காமல் இருந்தால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குல்ல. இப்படி இல்லாமல் ஒவ்வொரு தாளும் ஒவ்வொருத்தரும் கிழிச்சிக்கிட்டு அவையவே இந்த வசனம் இருக்குது, இது வசனம் தானே, இது கர்த்தர் சொன்னது தானே, வாங்கடா வாங்கடான்னு சொல்லி இப்படியே போய் பாப்புற மக்களை ஏமாற்றி உலகம் முழுவதும் பிரிஞ்சு போய் ஒவ்வொரு ஸ்தாபனமாக அவையவே தலைவரை வச்சுக்கிட்டு அவன் தலைவர் அவன் அந்தந்த கமிட்டிக்கு தீர்க்க தரிசி. இப்படி இருந்தால் எப்படி விளங்கும் அப்போ ஏசு எதுக்கு சொல்லுங்க. ஆகவே அந்தந்த காலத்துக்கு ஒரு சின்ன வெளிச்சம், அந்தந்த காலத்தில் ஒரு மின்னாம்பூச்சி மாதிரி, ஒரு சூரிய ஒரு நட்சத்திரம் மாதிரி, அல்லது ஒரு பல்ப்பு மாதிரி, வெளிச்சம் மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சூரியனாக இருக்கார். சூரியனுக்கு முன்னாடி எந்த வெளிச்சமும் வெளிச்சமாக இருக்காது. இப்போ டீப் லைட்டு வெளிச்சமாக இருக்குது வீதியில், நைட்டில் பார்த்தீங்கன்னா டீப் லைட்டு வெளிச்சமாக தான் இருக்குது. அதே தெருவில், அதே ரோட்டில் பகல் காலத்தில் எப்படி இருக்கும், சூரியன் ஜெகஜோதியாக சூரியன் எரிகிற நேரத்தில் அந்த வெளிச்சம் வெளிச்சமாக தெரியுமா சொல்லுங்கள். அதுபோல் இயேசுவை அறியாத, சத்தியத்தை அறியாதவங்களுக்கு அந்த ஒரு வெளிச்சமாக இருக்கும். இயேசுக்கிட்ட வந்துட்டால், இயேசு கிறிஸ்துவாகி அந்த ஒளி வந்துட்டால் அந்த ஒளி ஒளியாக தோணாது, இருக்காது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 உள்ளதை தெரியாத அவங்களுக்கு. யோவான் 8:12 சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன், என்னை பின்பற்றுகிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்கிறாரு. யோவான் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த ஒளியை குறித்து தான் ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்கன்னா, இவர் தான் வல்லமையான தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. லூக்கா 24:19 பேச்சிலையும் செய்கையிலையும் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். லூக்கா 7:16 பொதுமக்களே சொன்னாங்க, மகா பெரிய தீர்க்கதரிசியை தேவன் நமக்குள்ளே எலும்பு செய்தார். ஆகவே பழையற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணமும் யோவான் சானகம் வரைக்கும் உரைத்ததுண்டு. அதுக்கு மேலே இயேசு தான், அதுக்கு அடுத்து இயேசு தான். மத்தேயு 11:13-14 போட்டிருக்கு, யோவான் சானகம் வரைக்கும் தான் அது. அந்த யோவான் சானகம் கையை காட்டித்தான், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் சொல்லி யோவான் 1:29 கையை காட்டினான். மத்தேயு 3 வந்து அவர் பாதரட்சா அவுக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் பெருகணும் நான் சிறுகணும், அவர் அக்னியில் ஞானஸ்தானம் கொடுப்பார், நான் வெறும் தண்ணியில் அடையாளமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் கொடுக்குறவர், அக்னியில் கொடுக்குறவர்,
அப்படி சொல்லி சாட்சி கொடுத்துட்டா அவன் ரத்த சாட்சியாக செத்தான் வெட்டி கொண்டாங்க ஜெயிலில். ஆகவே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியாக வந்தவர், கடைசி வரைக்கும் தீர்க்கதரிசி தான். தீர்க்க தரிசனங்களும் தீர்க்கதரிசி ஆவிகளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆவியாக இருக்குன்னு போட்டிருக்கு. ரோமர் 12:6 தீர்க்க தரிசனம் அன்றியும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவான் இருக்கு. விசுவாச பிரமாணம்னு சொல்கிறது, பிரமாணம்னா சட்டம். விசுவாச சட்டம் என்பது இயேசு கிறிஸ்துவால் தொடங்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, அதுவே கண்டினியூ ஆகலை. இயேசு இப்போ புதுசாக தொடங்குறாரு. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இருக்கு. இவரே தொடக்கிறார், இவரே முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் எபிரேயர் 11:1 விசுவாச பட்டியல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டியல் வந்து பெரிய பெரிய மோசே, டேங்கப்பா, பெரிய பெரிய சாலமோனு ராஜா, தாவீது ராஜா, மோசே, ஆபிரகாம், சாராளு, ஈசாக்கு, யானோக்கு, நோவா, டேங்கப்பா, பெரிய பெரிய ஆளுகள்லாம், இஸ்ரேல் ஜனங்க, டானியல், தீர்க்கதரிசிகள் எல்லாம் அதில் வருது. எப்தாயோ, எப்தா தேவா, எல்லாம் பெரிய ஆளுகள்லாம் வந்து கடைசியில் எபிரேயர் 11:39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நச்சாட்சி பெற்றிருந்தோம், வாக்குத்தத்தை பண்ணதை அடையாமல் போயிட்டாங்கன்னு ஒரே அடி அங்கே அடித்து அங்கே தள்ளிட்டாச்சு. அதில் 40 அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷத்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்தார்னு அங்கே போட்டிருக்கு. அவர்கள் நம்மை இல்லாமல், அவர்கள் நான் பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நம்மை இல்லாமல்னா புதிய ஏற்பாட்டுக்காரங்க, அதாவது அவங்க யூதர்கள், சிறையர்கள், இவங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்களை விட அவர்கள் பூர்ணர் ஆக இல்லை என்ற குறிப்பு அதில் இருக்குது, புரிஞ்சுக்கிங்க. அவங்க விசுவாசத்தில் நல்ல சாட்சி பெற்றிருந்தாங்க கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலைன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்னதாக வச்சுருக்காரு விசேஷ வாக்குத்தத்தம். அவர்கள் விட நம்ம பூர்ணர்கள் இருக்கோம். அவர்கள் கூட பூர்ணராக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு பூர்ண ஆகாத இஸ்ரவேலர்களை மாதிரியாக பின்பற்றும்படி அவங்கள இவங்களுக்கு போதிக்கிறது நியாயமா? யோசிங்க, இந்த வசனத்தை திரும்ப கூட படிங்க. எபிரேயர் 12 இந்த மாதிரி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாரமானா என்ன நினைக்கிறீங்க? நியாயப்பிரமாணம்தான், 10 தான் பாரம். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பார்த்து தருவேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இலை பார்த்து கிடைக்கும், நான் சாந்தமும் மனத்தாளுமையுமாக இருக்கேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னை இடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. மத்தைய 11:28-30 புறஜாதிகளுக்கு இந்துக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை சொல்லலாம். ஆனால் முதல்ல இயேசு சொன்னது யூதர்களுக்கு தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை சுமக்கிறாங்க அவங்க. மத்தைய 23 பாரத்தை கட்டி நியாயப்பிரமாணம் அந்த கட்டளைகள்லாம் தோளில் சுமக்கும்படி அவங்க மேலே ஏற்றி விடுறீங்க. நீங்கள் ஒரு விரலால் கூட அதை தோண மாட்டீங்க, சத்தம் போட்டார். அதான் வேதவாரு பரிசீலே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னார். அவங்க பிரமாணங்கள்லாம் மோசே ஆசனத்தில் அவன் உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த பிரமாணத்தின்படி நல்லா தான் இருக்குது செய்யுங்க, ஆனால் அவங்க செய்கின்படி செய்யாதுங்கன்னு சொன்னார். ஏன்னா சொல்கிறாங்க, சொல்லியும் செய்யாமல் இருக்காங்கன்னு சொல்லி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னார். அவங்கள மனசருக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்பட்டு உள்ளத்தில் அக்கிரமம் அநியாயங்கள் நிறைஞ்சவங்க என்று சொன்னார். அதனால் சரி இல்லாதனால தான் அதை புகட்டி இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கு இரட்சகராக தீர்க்கதரிசியாக தேவனாலே அனுப்பப்பட்டார். அவர் மாறாதவர். அவருக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அப்படின்னா முகமது நபியை தீர்க்கதரிசி கடைசியில் வந்தார்னு சொல்லி வந்து அவங்க சொல்கிறாங்க, முகமது நபி வந்து தீர்க்கதரிசி கடைசியில் வந்தார், தேவனாலே அனுப்பப்பட்டார்னா அதை ஏற்றுக்கிறவையாப்பா? இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் தீர்க்கதரிசின்னா அப்போ இயேசு எதுக்குடா? அதனால் இளஞ்சி போயிட்டு அம்மையார் படிப்பறிவு இல்லாதவங்க தான்,
நிறையா புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க உண்மை. ஒரு நல்ல பக்தி உள்ள சகோதரி. அந்த லெவலில் தான் நம்ம போகணுமே தவிர அதுக்காக இயேசுக்கு ஈக்குவல் பண்ணி தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. மனுஷனை பின்பற்றக்கூடாது. இயேசு காணா ஒரு கல்யாணத்தில் மரியாள் அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க. அதுதான் அறிவாளி. அந்த அம்மா இளைஞ்சி போயிட்டு அம்மையாரும் கூட அப்படித்தான் என்னை பின்பற்றுங்க நான் தான் கெட்டிக்காரின்னு சொல்லலை. இயேசுவை தான் அந்த அம்மா கையை காட்டியிருக்கு. ஏதோ அவங்களால் முடிஞ்சதை சொல்லியிருக்காங்க பாவம். அதுக்காக அவங்கள தூக்கி பிடிச்சி இயேசுக்கு சமமாக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒருவர் தான் தேவனுக்கு சமமானவர். தேவனுக்கே சமமானவர் இயேசு ஒருவர் தான். அதை அவர் பெருசாக என்னாமல் தன்னை தானே தாழ்த்தி இந்த உலகத்தில் மனுஷ சாயல் எடுத்து மனுஷ அடிமைன்றவர் எடுத்து வந்தார். அவர் தான் நமக்கு கோல் மாடல். அவர் தான் முன்மாதிரி. அவர் போதனை தான் நம்ம போதனையாக இருக்கணுமே தவிர கண்டவங்களையும் எல்லாத்தையும் பார்க்குறவங்களெல்லாம் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கிறலன்னா இப்போ எத்தனை தீர்க்கதரிசி. இங்கே இங்கே ஒருத்தன் ஒரு நாய் சொல்லிக்கிட்டு இருக்கான் தீர்க்கதரிசி சிரிக்கிறது. சிரிப்பு அபிஷேகமா? இப்போ ஒருத்தன் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் இப்போ நான் தான் தீர்க்கதரிசி, இப்போ நேற்று பேசினார் ஆண்டவர், நான் என்னன்னு ஆண்டவர் என்ன நினச்சேன் இது சொல்லு சொல்ல சொல்லி சொன்னாரான். ஏய், இந்த அளவுலையா கரண்டில் நீ இருக்க? இயேசுக்கும் உனக்கும் அந்த அளவுலையாக இருக்குது. அப்போ ஏன் உனக்கு வியாதி நோய், ஏன் குஷ்ட ரோகம்லாம் எதுக்கு வருது? எதுக்கு நீ சொல்கிறது பழிக்க மாட்டாங்குது? ஏன் நீ சொல்கிறது நடக்க மாட்டாங்குது? ஒவ்வொரு வருஷமும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதெல்லாம் நடந்துச்சு? இதில் தானே உனக்கு கெட்ட பேராகி கேவலமாகி மக்கள் உன்னை விரட்டினாங்க. இன்னும் உனக்கு அறிவு இல்லையா? அவர் சொல்கிறத நீ சொல். நீயா இப்போ பேசினாருன்னா நீ என்ன ஏஜெண்டா? இயேசுவுக்கும் மக்களுக்கும் நீ நடுவில் உள்ள ஏஜெண்டா? முட்டா பையனை அந்த மாதிரி உள்ளவங்கள தயவு செய்து நம்பாதீங்க, நம்பாதீங்க. தீர்க்கதரிசனம் வரத்தை உண்மையிலே ஒருத்தனுக்கு இருந்தால் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான் தானே ரோமர் 12:6 இருக்குது. அந்த விசுவாச பிரமாணம் இயேசுவால் தொடங்கப்பட்டது. விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவர் என்று எபிரேயர் 12:1 இருக்கு இல்லையா? அந்த பிரமாணத்தின்படி நீ சொல்லு. பிரமாணம்னா சட்டம். இயேசு சொன்ன அந்த அப்போஸ்தல உபதேச சட்டப்படி சொல்லு. இந்த சட்டம் எங்கே இருக்குது? நிருபங்கள் இருக்குது, சுவிசேஷங்கள் இருக்குது. அது எது நிறைவேறிச்சு, எது நிறைவேறலை, எது இனிமேல் நிறைவேறப்போகுது எழுதியிருக்காங்க, அதை சொல். கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல். சொன்னால் நீ நல்ல ஊழியக்காரன்தான். அதில் சம்பந்தம் இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை இயேசு சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த இயேசு வேறொரு இயேசாக இருக்கணும். நீ சொல்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், உன் ஆவி வேறொரு ஆவி. 2 கொரிந்தியர் 11:4 இருக்குன்னு நான் சொன்னது அன்னைக்கே அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கல்ல அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவ வேஷத்தை அப்போஸ்தல வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கார்கள். அது ஆச்சரியம் அல்லது? சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொள்வானே என்று அதிலேயே 2 கொரிந்தியர் 11:13 இருக்குல்ல, 13:14 அவங்க கிரிகள் நடக்கை நான் கனிகளினாலே அறிவிகள்னு அதில் 15:16 இருக்குது. கனிகளாக கிரிகள் செயல்கள். அதனால் செயல்கள் முழுவதும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டையே தான் சொல்லுவான், பழைய ஏற்பாட்டையே தான் பேசுவான். புதிய ஏற்பாட்டு இயேசுன்னு வேற சொல்லிக்கிடுவான். ஆனால் அவன் போகிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முறை, மோசையினுடைய ஆகமங்கள், அந்த முடிஞ்சு போனால் அதுதான் ஒரு 1000, 2000, 3000, 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி கரண்டில் உள்ளது சொல்லு மகனே. அன்னைக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் பரிசுத்த ஆவியினாலே தேவ மனுஷர்கள் பேசினாங்கன்ட்டுருக்கு. அந்த பேசுனது தான் நீ பேசுனா பரவாயில்ல. அவன் பேசுகிற மாதிரி நானும் பேசுகிறேன், நானும் ஒரு மூளையில் நானும் சொல்லுவேன்னா அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவன் சொன்னது நீ சொன்னது எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு? புதுசாக பரவுற. அப்போ புது விதத்தை கையாளுற. இயேசு ஏற்கனவே புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டாரு, புது உடன்படிக்கைன்னு சொல்லிட்டாரு. அதுதான் உனக்கு புதுசாக இருக்கணுமே தவிர நீ அதிலிருந்து வேறுபட்டு நீ ஒரு புதுசு ஒன்று ஆரம்பிக்க கூடாது. நூதன சீசனாக இருக்காதேன்னு இருக்கு. 1 தீமோத்தேயு 3:6 நூதன சீசனாக இருக்காதே, பிசாசி அடைந்து ஆக்கினி அடையாதபடி நூதன சீசனாக புது விதத்தை கையாளாத, புது வார்த்தையை சொல்லாத, புது உபதேசத்தை சொல்லாத. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் விசுவாச பிரமாணத்தில் இருக்குது.
அதுக்கேற்றபடி சொல்ல கடவான் மற்றபடி உன் இஷ்டத்துக்கு சொல்கிறது கள்ள தெக்கதரிசி கள்ள சகோதரன் இந்த அடிப்படையில் இளஞ்சி போயிட்டு அம்மையாரும் கள்ள தெக்கதரிசிய அடிப்படையில் தான் அந்த அம்மாவும் வருது அதை ஒரு தெற்கதரிசியாக நீங்கள் நினச்சிங்கன்னா இயேசுவை விட்டுட்டு அந்த அந்த அவங்கள பிடிச்ச மாதிரி ஆயிரு பிடிக்க போய் தானே இன்றைக்கி பரிசுத்தாவியா அபிஷேகம் வேண்டாம் ஆவியானவர் வேண்டாம் இயேசு வீட்டிலிருந்த அந்த நாளுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சொல்லி அந்த ஆராதனையை வேண்டாம்னு சொல்கிறீங்க சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண முறையை கடைப்பிடிக்கிறீங்க இயேசு சிலுவையில் மறித்த அந்த அடையாளத்தையே சிலுவையே வைக்காமல் அகற்றுறீங்க காப்பி டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் என்னென்னமோ டேங்கப்பா கொசுக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குற மாதிரி தேவ அன்பு இல்லாமல் சார் எல்லாத்தையும் யூதர்கள் மாதிரி கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் சே என் மூத்த மகனை மதுரையில் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துருந்தேன் செவன்த் டே ஹாஸ்டலில் அவன் என்னை பார்க்குறதுக்காக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போகிறேன் உடனே ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு விட மாட்டோம் ஏ பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஐயோ அப்பான்னு கத்துறான் நான் என் மகனை விடுப்பா பார்த்து பேசிட்டு போகிறேன்னா ஆஹா ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு பார்க்க மாட்டோம் என்ன என்ன எல்லாம் மெண்டல் கீப்பாக்கத்துலேருந்து கூட்டி வந்திருப்பாங்க போல் இருக்கு ஒரு மனநலம் பாதித்த மாதிரி பேசுகிறான் அதெல்லாம் ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சான் ஏன் ஓய்வு நாள் சனிக்கிழமைன்னு சொல்லி தாண்டா இன்றைக்கி வந்தேன்னா இன்றைக்கே சாயங்காலத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு என்ன இது 21 நூற்றாண்டில் எவ்வளோ மூடப்பழக்கம் முட்டாத்தனம் அப்புறம் மறுநாள் அப்புறம் திங்கக்கிழமை போய் கூட்டி வந்துட்டேன் உன் ஹாஸ்டலும் வேணாம் ஓனும் வேணாம் என் காணுகிற சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒரு மாடு எருது ஓய்வு நாளில் விழுந்தா நீ எடுக்க மாட்டியான்னு கேட்குறாரு எடுப்பு இல்லை அதை விட ஒரு மனுஷன் முக்கியமானவன் இல்லையா அவன் கட்டிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவனை நல்லா கொண்டு வந்தது தப்பா அவன் நல்லா வந்தது கூட அவன் நினைக்கல ஓய்வினால் அடேங்கப்பா இன்றைக்குள்ள அந்த மத வெறிகள் தானே இன்றைக்கும் 7வது நாள் பேரில் இருக்காங்க வேதனை இல்லையாது மனசத்தன்மையே இல்லாத ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ அன்பு எப்படா போதிக்க முடியும் அன்பே பெரிது அது முதல் புரிஞ்சுக்க அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதுதான் சத்தியம் 1 யோவான் 4:8 இருக்குது அன்பில்லாட்டில் என்ன பூர்ண அன்பு தான்யா முக்கியம் அன்பின் குமாரன் இயேசு அதான முக்கியம் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அவருடைய வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டா புரட்சி கருத்துக்கள் புரட்சியாளர் நல்லா இருப்பியா நீ இந்த பழைய மூட பழக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லையா அதனால் இளஞ்சியை போயிட்டார் அம்மையார் மாத்திரமல்ல ஆர்சிக்கு தலைவராக இருக்கிற போப்பும் சரி பெந்தேகோசுக்கு தலைவராக இருக்கிற சிபிஎம்மில் உள்ள அந்த பவுலும் சரி மற்றபடி எங்கெங்கே எவ்வளவே தலைவராக இருக்கானோ அவன் சபைக்கு திருக்கதியாக இருக்கிறவன் எந்த ஆள்களையும் விட்டு தள்ளி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இயேசு கிறிஸ்து பிரதான அப்போஸ்தலராய் பிரதான ஆசாரியராய் ஆடுகளின் பெரிய மேய்ப்பராக பெரிய போதகராக நல்ல போதகராக எப்போதும் ஜீவிக்கிறதுனால அவரை அண்டிக்கொள்வோம் அவரை பிடித்து கொள்வோம் மற்றவர்களை புறந்தொள்வோம் இதுதான் வேதத்தின் சத்தியம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சம் இதுதான் கர்த்தர் இந்த ஒளியில் நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி